ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி மருதாணிலாம் இல்லாமல் இருபதே நிமிஷத்தில் கையை நல்லா மருதாணி போட்டது போல சிவக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் எப்படி சேர்த்தும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ஒரு பழைய முறை தான் ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான பீப்புளுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் இதை வந்து ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதாவது ரீகால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு பாத்திரம்லாம் வந்து கருகாது எதுவுமே ஆகாது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் திடீர்னு வந்து எதாவது நாளைக்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய கையை வந்து நீங்கள் அழகுப்படுத்திக்கலாம் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பயன்படுத்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சின்ன சீரகம் இருக்குல்ல அதுதான் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று வச்சுக்கோங்க மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் வச்சுருங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்கும் போது இதில் நம்ம காஃபி பவுடர் பயன்படுத்திருக்கோன்றதுனால மேலே வந்து பொங்கி வரும் மேலே பொங்காமல் இருக்கணும்னா ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு இப்போ பாருங்க உள்ளே அந்த சின்ன கிண்ணத்தில் தண்ணி வந்து சேர்ந்துருக்கோம் இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம இன்ஸ்டன்ட்டான மருதாணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி கலரில் குங்குமம் கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப டார்க் கலர் வேணும் அப்படின்னா டார்க் கலரில் ஒரு குங்குமம் இருக்கும் அதை கூட பயன்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு இந்த கலரே போதும்னா நீங்கள் இந்த கலர் குங்குமம் கூட பயன்படுத்திக்கலாம் அந்த குங்குமம் வந்து நல்லா வந்து ஒட்டணும் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் இங்கே கையில் தொட்டு பார்த்தாலே இந்த குங்குமம் வந்து அந்த கலர் வந்து லைட்டாக ஏறும் அந்த மாதிரி குங்குமம் பார்த்து வாங்கணும் அது வந்து கொஞ்சம் திக்காக ஆகிற அளவுக்கு இந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இதை உடனே அப்படியே பயன்படுத்த வேண்டியதான் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பூச வேண்டியது தான் தேவையான இடத்துல அழகாக வந்து வச்சுக்கலாம் இதுவே நீங்கள் ஒரு சின்ன குச்சியை பயன்படுத்தி டூத்பிக்கு அந்த மாதிரி குச்சை பயன்படுத்தி கூட தேவையான டிசைன் கூட பண்ணிக்கலாம் கையில் அதுவும் அழகாக இருக்கும் நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கும் கழுவிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா காலையில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் மருதாணி மாதிரி உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் இன்றைக்கி ஃபங்க்ஷனாக நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்லாயிருக்கும் இன்ஸ்டன்ட்டாக பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகவே ஆகாது உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ் முடியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ